மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. தற்போது கோடை வெயில் மதுரையில் சுட்டெரிக்க ஆரம்பித்துள்ளது. வீடுகளில் போடப்பட்டுள்ள ஆழ்துளை கிணறுகள் நீர்மட்ட பாதாளத்திற்கு சென்றுள்ளது. குடிநீர் திட்டங்களில் போதுமான குடிநீர் கிடைக்காததால் மாநகராட்சி மற்ற உள்ளாட்சி அமைப்புகளால் மதுரை மக்களுக்கு போதுமான தண்ணீர் வழங்க முடியவில்லை. அதனால் திரும்பிய பக்கமெல்லாம் குடியிருப்பு பகுதிகளில் தனியார் குடிநீர் லாரிகள், டிராக்டர்கள், குட்டியானை வண்டிகள் உள்ளிட்ட பல வண்டிகள் தண்ணீரை விற்று வருகின்றன. இந்நிலையில் மதுரை அருகே திருப்பரங்குன்றத்தில் ஒட்டப்பட்டுள்ள வினோத போஸ்டர் மக்களை கலங்கச் செய்துள்ளது. அதில் டீசல் விலை உயர்வு காரணமாக தண்ணீர் விலை உயர்த்தப்பட்டுள்ளது என்றும், அதில் தண்ணீரின் விலை பெரிய குடம் ஒன்றிற்கு ₹13, சிறிய குடம் ஒன்றிற்கு ₹8, கை குடம் ஒன்றிற்கு ₹4 என்று விற்கப்படும் என்றும், வாடிக்கையாளர்களாகிய நீங்கள் முழு ஒத்துழைப்பு தரும்படி வேண்டுகோள் என்று குறிப்பிட்டுள்ளது. ஏற்கனவே மதுரை மக்கள் குடிநீர் தேவைக்கு போக மற்ற வீட்டு உபயோகத்திற்கு லாரி தண்ணீரைத்தான் பெருமளவு வாங்கி பயன்படுத்துகின்றனர். ஆழ்துளை கிணறு உள்ளவர்கள் அதிலிருந்து தண்ணீர் எடுத்து சமாளிக்கின்றனர். தற்போது அவர்கள் ஆழ்துளை கிணறுகள் வறண்டு விட்டதால் மக்கள் அனைத்து தேவைகளுக்கும் தனியார் குடிநீர் லாரி உரிமையாளர்களையே நம்பியிருக்க வேண்டியுள்ளது. நிலத்தடி நீரை சட்டவிரோதமாக எடுத்து விற்பனை செய்வதே தவறு. இதில் விலை உயர்ந்து விட்டதாக போஸ்டர்களும் ஒட்டி மக்களை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளனர் தனியார் லாரி உரிமையாளர்கள். மேலும் பல ட்ரெண்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.